ஸோ இன்றைக்கி நம்ம டெத் ஆஃப் த டாக்டர் சேஞ்சோட முதல் இஷ்யூ பார்க்க போகிறோம் உண்மையிலே இது பல ஈவென்ட்களை பிரித்து எடுக்க போகுது உண்மையிலே இது எம்சியூ அப்படிங்கிற அந்த காமிக் யூனிவர்ஸி இம்பாக்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த இஷ்யூவில் அழகாக காமிச்சிருப்பாங்க ஸோ டாக்டர் சேஞ்ச் இல்லைனா எவ்வளோத்துக்கு இம்பாக்ட் ஆகும் டைமென்ஷன் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரியாலிட்டியும் எப்படி இதாகும் அப்படிங்கிறத இந்த இஷ்யூவில் பார்ப்போம் ஸோ இந்த இஷ்யூவில் நீங்கள் பார்க்கும்போதே மூணு விஷயமாக பார்ப்பீங்க ஒன்று வந்து உள்ள டைலாக்ஸ் அப்படியே சொல்கிற மாதிரியும் வரும் இன்னொன்று வந்து தேர்ட் பர்சன் உங்களுக்கு சொல்கிற மாதிரியும் இருக்கும் இன்னொன்று வந்து டாக்டர் சேஞ்சு தான் அந்த தேர்ட் பர்சனாகவும் சொல்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ அதை எப்படி அமையப்போகுதுங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஓவரா பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம்

பேட்ஸ் இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் அவரோட வாழ்க்கையில இருந்து அவர் சின்ன பீஸ் எடுத்தது மட்டும் இல்லாம அந்த பீஸே அவரோட வாழ்க்கையா மாறினா எப்படி இருக்கும் அது அவரோட சோல் உண்மையில இது முன்னாடி ரொம்ப பெருசா இல்லைன்னாலுமே அவரோட சோலுக்கும் ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கறத சொல்லலாம் அதனால கூட முன்னாடி அவர் இறக்காமே இருந்திருக்கலாம் அவர் அந்த சோலை எடுக்கிறது மட்டும் இல்லாம அவரோட சோலை அதை நீடில் கூட மறைச்சி வைக்கிறாரு அந்த நீடில் மறைச்சி வைக்கப்பட்டது ஒரு முட்டைக்குள்ள அந்த முட்டை கடைசியில் ஒரு டக்காக மாறுது அந்த டக்கா மாறுது அப்படின்னு சொல்றதை விட அந்த டக் அந்த முட்டையில இருந்து பொறிஞ்சி வந்ததுன்னே சொல்லலாம் அந்த டக் அப்படியே ரேபிட்டாக மாறுது அந்த ரேபிட்டோட கடைசியில் அந்த ரேபிட்டோட இதயத்தை நோக்கி போகுது அவர் அந்த இதயத்துல மறைச்சி வச்சிருக்கிறது மட்டும் ரொம்ப ஆழமா ரொம்ப இருள் சூழ்ந்த இடத்துல யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு அதை மறைச்சி வச்சுருக்காது அதனால தான் இந்த கோங்ஷி அது இம்மோட்டலாக இருக்குது அதால் இறக்கவும் முடியாது அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பேஸ்டரோட வேரியண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு மெத்தபடி அதை சொல்லலாம் சிம்பிளாக குட் மார்னிங் வாங் ஹே குட் மார்னிங் ஸ்டீவ் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாக்கிங் போனீங்களா ஹோ நீ என்னை பற்றி என்ன கொஞ்சம் அக்கறை போடுறன்னு நினைக்கிறேன் என்னோடய ஃபிட்னஸ்ஸை பற்றி ஆனால் எனக்கு இப்போது காஃபி மட்டும் கொடுத்தா போதும் ப்ளீஸ் சின்ன பையனாக இருக்கும் போது முதல் தடவை அந்த மெத்தாஃப் கோஷியை பற்றி படிக்கும் போது அது எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் வேற ஒன்றுமே இல்லை ஹே ஹே இந்த நாள் நல்லபடியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது அருமையாக இருக்கும் ஐசியில் நினச்சி கூட பார்க்கல அது நான் அவங்க மாட்டிக்கு வேணும் ஓ நல்லபடியாக நான் பல வருஷங்களாக இந்த விசார்ட் வேலையை மெத்தலாஜிக்கல் என்னோட கம்பெனியோட எனர்ஜி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது எப்போவுமே என்னோட வழியில் ஒரு அழகாக எல்லாத்தையும் நான் பேசி ஹேண்டில் இருக்கேன் ஹோ நான் கேள்விப்பட்டது என்னென்னா உங்களோட காலத்தை தாண்டியும் நீங்கள் போயிட்டுருக்கீங்களாம அந்த ஸ்டோரி நான் எப்படி அந்த சர்ஜரியில் நடந்தது அது மட்டும் இல்லாமல் மணியை நோக்கியும் என்னோடய ஸ்டேட்டஸ் நோக்கியும் கடைசியில் அந்த ஆக்சிடென்ட் அது எதுக்குன்னு எனக்கு இப்போ எல்லாமே தெரியும் ஏன்னா அட் திஸ் பாயிண்ட் எல்லாமே ஒரு விஷயத்துக்காக தான் ஹே ஃப்ரெண்ட் இது நல்ல நாளாக இருக்கும் நல்ல நாளாக நான் மாற்றிக்குவேன் இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன் ஹோ அவங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக நடந்து ஆரம்பிங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு மேத்தடுமே எதுவுமே ஒரு பார்த்த நோக்கி என கூப்பிட்டு போகல சொல்ல போனோன்னா மெடிக்கல் எனக்கு எந்த மோட்டிவேஷனுமே இல்லை இந்த கோன்சி என்கிட்ட வந்ததுக்கு ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு தேவை இப்போது அந்த இறப்பை நான் எப்படி ஏமாற்றலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு இலமெண்ட்டும் ஒன்றை இருக்கும் சொல்லப்போனால் மனிதனோட வாழ்க்கையே அவனோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கும் கொஞ்சம் கை இருக்குல்ல இப்போ என்னோடய பழைய ஈவெண்ட்டை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா என்னோடய கை அதை வச்சு நான் பல பேருக்கு சர்ஜரி பண்ணியிருக்கேன் அதை நான் விரும்பினேன் அதுதான் எனக்கு முதல் காதலாக இருந்தது அதுதான் என்னோடய முதல் ஹார்ட்டாக இருந்துச்சு ஆனால் நான் ரொம்ப நேரம் பயன்படுத்திக்கிட்டேன் அதுவும் பல விஷயங்கள் நான் சாஸ்திர சா மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கிறது எனக்கு புதுசாக இருந்தது ஆனால் திரும்பிய நான் எதையோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தது எனக்காக ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் எனக்காக புதுசாக கத்தி மாதிரி ஆயுதங்களை நானே உருவாக்கி முடியும் அதுக்கப்புறந்தான் நான் கோஷியை மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவன் என் கூட இருக்கிற மாதிரியும் நடந்துச்சு என்னோடய நர்வஸ் சிஸ்டம் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை ஏன்னா என் கைக்கு இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு தெரியும் ஃபேத்ஃபுல்லான வாழ்க்கை எப்போவுமே எப்போவுமே ஒரு மிருகத்தால் அட்டாக் பண்ணுற மாதிரி எனக்குள்ளே பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு அதுவும் ரொம்ப ஆனால் நான் எதிலையுமே தோற்று போகலை எது வந்தாலுமே நான் அதை ஃபேஸ் பண்ணேன் அதை என்னோடய லைன்லேருந்து க்ளீன் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா நான் மேஜிக்கை யூஸ் பண்ணுவேன் ஆனால் அது அழகாகவும் அமையும் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஈகோ அது மூலமாக நான் மேஜிக்கை கற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு லெசன் அதுதான் மெடிக்கலில் நம்ம எது பண்ண முடியாதோ ஹியூமனிட்டி மக்கள் இருந்து நம்ம பல விஷயம் பண்ண முடியும் அதுதான் இப்போ இந்த வாழ்க்கையை பாதுகாப்பாக வச்சிருக்கு ஆனால் இப்போ எனக்கு இன்னும் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அதுவும் வேற விதத்தில் பல நாட்கள் கடந்தது நான் மெடிசினை வச்சு பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் மறந்துட்டேன் ஆனால் என்னை யாருமே டாக்டருங்கிற பதவியில இருந்து நீக்க முடியாது ஏன்னா நான் தான் சாஸ்திர சுப்ரீம் இந்த அண்டம் தான் எனக்கு பேஷண்ட்ஸ் எங்க ஒரு விஷயம் ஆபத்தாக தெரியுதோ அந்த இடத்துல நான் இருப்பேன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அன்ரிலீஸ் ஆன பவரை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உதவுவேன் அவங்களுக்கு அந்த பவரை ஹேண்டில் பண்ண வைப்பேன் அது மட்டும் இல்லாமல் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு அது என்னென்ன தெரியாது அவங்களுக்கு அமைதியாக நிற்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே தன்னோட பவரை கற்றுப்படுத்த முடியாமல் தீயை இருளுக்குள்ளே போக நினைக்கிறவங்கள நான் பாதுகாப்பேன் சொல்ல போனோன்னா நான் சர்ஜரி பண்ணுவேன் பயம் இல்லாமல் அதுவும் பல விஷயங்களில் அதுவும் இருள் பரிமாணத்துல இருந்து கூட இதுதான் என்னோட வேலை என்னோட பவர் அதை முழுக்க வச்சு மற்றவங்களுக்கு ஆபத்தாக இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இருந்து நான் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அவங்கள்ட்ட இருந்து வெட்டி எரிஞ்சிருவேன் ஸோ இதுக்கு நேரம் ஒதுக்குற மாதிரி இன்னொரு விஷயத்துக்கும் நான் ஆகணும் ஏன்னா நான் ஒரு அகாடமி நடத்துகிறேன் அதில் நான் மட்டும் தான் முதல் சாஸ்திர சுப்ரீமாக இருந்தேன்னா இல்லை அதே மாதிரி நான் தான் கடைசியாக இருப்பேன்னு சொன்னாலுமே இல்லை நாங்கள் பல விதத்தில் உங்களை ட்ரெயின் பண்ணுவோம் சொல்லப்போனால் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு படிப்பையும் முடிக்க முடிக்க உங்களுக்கு ஒவ்வொரு பேர் கிடைக்கும் சொல்லப்படணுன்னா விஸ்திரி மேஜிக் நைன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் கிடைக்கும் அதில் கடைசியில் தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிக்கும்போது மிஸ்ட்ரி ஆர்ட்ஸை முடிப்பீங்க அதுவும் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை கற்றுக்குவீங்க இந்த உலகத்தில் சக்தி கிடைக்கும் போது உங்களுக்கு தலை சிறந்த பொறுப்பும் கிடைக்கிதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க நான் டாக்டர்ஸ் சேஞ்சாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சாசன சுப்ரீமாக இருக்கேன் இந்த உலகத்தோட ஒரு பாதுகாவலனா நான் இருக்கிறேன் அதுவும் இயற்கை மூலமாக சொல்ல இந்த உலகம் ஓசோன் லேயரில் பாதுகாப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் யூவி ரேட்ஸ் வந்து இந்த உலகத்தை முழுக்க முழுக்க அழிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த அட்மாஸ்பியரை முதக்கொண்டு என்னோடய மேஜிக்கை வச்சு யாருக்குமே தெரியாமல் நான் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த உலகத்தோட அட்மாஸ்பியரை முதக்கொண்டு நம்ம பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் சாஸ்திர சுப்ரீமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பலவிதமான மாஸ்டர் ஸ்பெல்ல கூட நம்ம யூஸ் பண்ணணும் சொல்ல போனோம்னா நம்மளுக்குன்னு பல பவுண்ட்ரி இருக்குது இங்கே ஒரு டைமென்ஷன் அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு டைமென்ஷன் இருக்குது இதே மாதிரி சுற்றி வேறு உலகம் பிளானட்டும் இருக்குது நம்மளுக்கு டார்க் டைமென்ஷன் முத கொண்டு இருக்காங்க செலஸ்டியலும் இருக்காங்க பல கலர்ஃபுல் செலஸ்டியல்ஸும் இருக்காங்க அவங்க எப்ப பூமியை அட்டாக் பண்ண வராங்களோ இல்லை பாதுகாக்க வராங்களோ அது நம்ம கூட தான் இருக்கணும் கடந்த காலத்தில் இந்த பூமியில் பல விஷயங்கள் நடந்திருக்கு சொல்லப்படும்னா இந்த டைமென்ஷன் டூ அடுத்த டைமென்ஷனுக்கு டிராவல் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பல விதமான யுத்தங்கள் அதில் பல ஹீரோக்கள் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாஸ்திர சூப்ரியும் முக்கியமாக இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கு அவர் என்ன வேணாலும் பண்ணா தான் நம்ம வீர கூட இழக்கலாம் இப்போது நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறது எதுவுமே சரியாக இல்லைன்னா வார் ஆஃப் ரியலம் ஒவ்வொரு அண்டத்துக்கும் சண்டை நடக்கும் மொத்தம் அந் ஒம்பது ரியலம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் அந்த ரியலமில் யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும் அது மிகப்பெரிய இம்பாக்டே உண்டாக்கும்னா சொல்லலாம் இப்படி தன்னோட கிளாஸில் அடுத்த சாஸ்திர சுப்ரீமும் இந்த ரூம்ல உள்ளவங்க கூட வரலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட கிளாஸை அங்கே உள்ள தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தி முடிக்கிறது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட பேசுகிறதுக்கு டோர் மாமுவோட பையன் வராரு என்ன விஷயம்னு சொல்லு ஒரு தப்பா ஒரு விஷயம் நடக்க போது அப்பாவை மாமு அவனை பத்தி நான் எதுவுமே கேள்விப்படலையே நீ என்ன ஏதோ ஒரு தப்பா இருக்க போதுன்னு டைமென்ஷனோட கனெக்ட் பண்ணி இருப்பேன் அது மட்டும் இல்லாம அங்க என்ன நடக்கு என்ன கரெக்டா இல்ல இது தப்பா இருக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கும் அது கனெக்ட் ஆகும் சொல்ல போலனா இப்போ வெளி உலகத்துல எதுவுமே சரியா இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச வர இங்க இருள் சூழ ஆரம்பிச்சிருக்கு இந்த இடம் வேற மாதிரி நடக்க போகுது அதுதான் என்னை இவ்வளோத்துக்கு பேச வைக்கிறது நீ முதல் தடவை இப்படி வந்து நிற்கிறது கிடையாது எப்போவும் போல தான் வார அது மட்டும் இல்லாமல் டோலி நீ எதை நோக்கி போறியோ அதை நோக்கி பாரு இப்போது நான் போக வேண்டியது இருக்குது டோலி என்னோட சேவை அவங்களுக்கு தேவை அதுக்கப்புறம் என்ன வேறு லெவலில் சண்டை உடக்குது அது மட்டும் இல்லாமல் லெம்போ டைமண்ட் ஷனில் சாஸ்திரம் சூப்ரீமாக இருக்குல்ல இல்லையானா ரஸ் புட் நான் முதக்கொண்டு இருக்காங்க இவங்களோட ஆர்ஜின் நம்மளை காமிக்கில் இருக்கும் ஸோ நானும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே டிமண்ட்ஸ்லாம் வந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுவும் டாக்டர்ஸ்டின் ஸ்கூலில் இருக்க அதுவும் உண்மையான ஒரு சோளில் ஏறி வந்திருக்குன்னு சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் வேற லெவலில் சண்டை போட்டு அதை இங்கேருந்து அனுப்பிடுறாங்க இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேஜிக்கை யூஸ் பண்ணி அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடியவே இல்லை அவர் தன்னோட கையை வச்சு பல விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தார் ஆனால் அவரை பொறுத்தவரை ஒவ்வொன்றுமே அவளோட மூளைலையும் இருந்தது அவர் பண்ணுற மேஜிக்லேயும் இருக்குது அவரோட வேலை எப்போவுமே நிறைவேடைய மாட்டேக்கி அவர் தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை தன்னோட முடிவு வர கொண்டு போயிட்டுருக்காரு தன்னோட வாழ்க்கை எப்போ முடியுமோ அவ்வளோத்துக்கு அவர் அவளோட சேவை செய்வார் ஆனால் நான் பல விஷயங்களை பார்த்துருக்கேன் அது உயிரோடு இருக்கலாம் இறந்தும் இருக்கலாம் அது மனுஷனாகவே இருக்க முடியாது ஆனால் அதெல்லாம் பல விதத்தில் மக்களை பாதுகாக்க இல்லை அது அவங்கள அழிக்க வந்திருக்கு சில யூனிவர்ஸில் ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க கம்பெனியாகவும் இருப்பாங்க சில லவ்வர்களும் இருப்பாங்க ஆனால் எல்லாருமே கடைசியில் ஒரு விஷயத்தை இழந்து தான் ஆகணும் கவுன்ஷி எப்படி தன்னோட இறப்பை ஏமாற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக அவனோட வாழ்க்கையை இறப்பே இல்லாத மாதிரி போயிட்டுருக்கான் ஆனால் எப்படியாவது அவனோட ஆன்மாவை எப்படி இருந்தாலும் அங்கேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் எனக்கு இருக்குது என்னோட சொந்த சோழையும் தான் கச்சியே அவன் எப்பவும் போல தான் வாழ்வான் ஆனால் மக்களை போல் இறப்புங்கிறது அவனோட சோளுக்கு கிடையாது மறந்துட்டேன் வேற இல்லையோ அவன் செஸ் மேட்சுக்கு போயிருக்கான் பேட் அவனும் அவன் கூட தான் போயிருக்கான் ஸோ அவங்க அவங்களோட நல்ல திறமையை வெளிய்காட்டு வருவாங்கன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இப்போ நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஏதோ விசிட்டர் வந்திருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்துட்டேன் வந்துட்டேன் ஹால்ரிட் ஸ்டீஃபன் டாக்டர் ஸ்டேஞ்ச் எப்போவுமே டயர்டாக மாட்டான் டாக்டர் ஸ்டேஞ்சு எப்போவுமே எல்லாருக்கும் உதவுவான் வாங்க ம் உன பார்த்து எவ்வளோ ஆச்சு ஏன் இப்போ என் கிட்டே வந்து நிற்கிற அது மட்டும் இல்லாமல் மட்டும் இல்லாமல் இதுதான் உன்னோட கடைசி நாள் இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் இப்போ என் கூட அவங்க இல்லை அவங்க என் கூட இருக்கணும் இந்த நிலைமையில அப்படிங்கிறது தான் எனக்கு நேம்மை இருக்குது அவங்க எப்போவுமே எல்லா நேரத்துக்குமே என் கூட தான் இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க என் கூட இல்லை இந்த பவர் எனக்கு மீறி போகிறது மட்டும் இல்லாமல் இது எனக்கு தெரிஞ்ச மாதிரியும் இருக்குது ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இப்போ இல்லை அதை நினைக்கும் போது எனக்கு செல்ஃபிஷாக தான் தெரியுது பட் இப்போ நான் தனிமையில் இறக்க மாட்டேன் இந்த மூமெண்ட் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் எல்லாருக்குமே தெரியப்படும் இந்த உலகத்தோட பேலன்ஸ் மாற ஆரம்பிக்குதுன்னு இப்போது டாக்டர்ஸ் சேஞ்சுக்கு ஏதோ ஒன்று ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த திங்ஸ் எல்லாமே வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு எல்லாேருக்கும் உதவ ஒருத்தர் வருவாங்க ஆனால் அவங்க வரும்போது காலம் கடந்துருக்கும் அவங்க வந்து பார்க்கும்போது நான் இருக்க மாட்டேன் இனி இந்த இனிவோஸ்க்குள்ளே பல விஷயங்கள் நடக்க போகுது பல பேர் இனிய போகிறாங்க அதுவும் நல்லவங்களா தெரியாது கெட்டவங்களா தெரியாது நடக்கல நிலமையை புரிஞ்சுக்கிட்டாதான் நடக்க போகிறது என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ ஹலோ இங்கே கேப்டன் அமெரிக்கா டாக்டர் ஸ்டீனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் யார் நான் செல்மா ஸ்டன் நான் சொல்லுகிறத கேளுங்க இது வந்து அவஞ்சர்ஸ் எமர்ஜென்சி மிஸ் இப்போ எங்களுக்கு டாக்டர் ஸ்டீன்ஸ் தேவை நாங்கள் ட்ராக்கிங் பண்ணுறது படி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைமென்ஷன் வந்து இப்போ இன்வென்ஷனாக மாறிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அதோட போய் இணைய போகிறோம் ஸோ இது இம்மிடியேட்டாக அவருக்கு சொல்லும்படி பார்த்துக்கோங்க பல காற்றுகள் டைமென்ஷன்லேருந்து மாற ஆரம்பிச்சிட்டு சிக்ஸ்த் டைமென்ஷன் முத கொண்டு இங்கே வர ஆரம்பிச்சுட்டு கோஞ்சிக்கு அழிவு கிடையாது ஆனால் இப்போ ஒரு மனுஷன் தன்னோட ஆன்மாவை ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்கான் கடைசியில் அவன் மட்டுந்தான் உயிரோடியே இருக்க போறான் எப்போவுமே உண்மையில் எதுவுமே அச்சீவ் பண்ணலை பட் ஒரு முறை நான் சின்ன பையனா இருந்தால் எப்படி இருக்கும் எனக்கு இப்போ கேள்வி என்னென்னா ஃப்யூச்சரில் தான் என்னை கொண்டுட்டாங்களோ நான் அதுக்கு இனியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு ஓ நான் ரிலீஸ் ஆகிட்டேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே சீக்கிரமாக நடந்து போகிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லோரும் சொல்லுங்கள் இது என்ன வருஷம்